ஹாய், வெல்கம் டு மை சேனல் வெயிட் லாஸ் ஹண்ட்ரட் டே சேலஞ்ச் சீசன் டூவில். இன்றைக்கி நான் 69வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஃபோட்டோ, இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹர்னியோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங், அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம். நிறைய பேர் சிஸ்டர் இப்போ நீங்கள் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ இது தான். இப்போ நான் என்ன வெயிட் இருக்கேன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தப்போ என்ன வெயிட் இருந்தாரோ இந்த 18 வருஷமும் அந்த வெயிட்டை விட கொஞ்சம் கூட ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, அதே வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரோட உடல் உழைப்பு அதிகம். ஏன்னா காலையில் பைக் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா நைட் வரைக்கும் அவர் பைக் ஓட்டிகிட்டே இருப்பார். அதனால் அவர் வந்து சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் அவருக்கு சீக்கிரமாக ஜீரணமாகி உடம்பு எடை போடாமல் அவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன, டீ காஃபி அதிகமாக குடிக்கிறதுனால அவரோட முடி மட்டும் நல்லா வெள்ளையாயிடுச்சு. மற்றபடி நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேலை வந்து உட்காண்டே செஞ்சிட்ருக்க வேலை அப்படின்றதுனால என்னுடைய உடல் பருமன் அதிகமாயிடுச்சு. இப்போ நான் 67 கிலோ இருக்கேன். இன்னும் என்னோட ஐடியல் வெயிட் வர்றதுக்கு நான் 7 கிலோ குறைக்கணும். ஐடியல் வெயிட்டு வந்தாலும் இன்னும் ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ராவாக நான் குறைச்சினா தான் அடுத்து நான் எடுத்துக்கக்கூடிய ஆகாரங்கள் மூலமா என்னோட வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலும் என்னோட ஐடியல் வெயிட்லேயே இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளில் நான் இறங்குவேன். நீங்களும் என்ன மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக உங்களோட வெயிட் லாஸை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு, வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா அப்படின்றத டைப் பண்ணி அனுப்பி டீட்டெயில் கேட்டு நீங்களும் என்ன மாதிரியே எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் உங்களோட உடல் எடையை குறைக்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா டர்மரிக் வாட்டர் தான் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் எடுத்துக்கிட்டேன். ஒரு சப்பாத்தி மஷ்ரூம் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். மதியம் ஒரு 11 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பில் வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மதியம் லஞ்ச் எங்கள் வீட்டில் வந்து பொரி குழம்பு, வாழைக்காய் பொரியல், அப்புறம் வெண்டைக்காய் வடை பண்ணியிருந்தோம். நான் 100 கிராம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி குழம்பு, வாழைக்காய் பொரியல் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். வெண்டைக்காய் வடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வடை இருக்க மாதிரி நான் வெண்டைக்காய் வடை நான் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபி, ஒரு 2 பர்ஃபி, வேர்க்கடலை பர்ஃபி நான் எடுத்துக்கிட்டேன். நைட் எப்போ போல் ஃபுட்டு கிடையாது. ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு இன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடந்த ஒரு 30 நாளாக வந்து நைட்டு வந்து லைவ் போட்டதுனால என்னால் நைட் ஒர்க் அவுட் பண்ண முடியாமல் இருந்தது. இன்னிலேருந்து காலையில் ஒரு 1/2 ஹவர் எப்போ போல் ஒர்க் அவுட் பண்ண, அதே மாதிரி இன்றைக்கி நைட்டும் நான் வந்து 1/2 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இனி வந்து டெய்லி ஒரு 2 டைம்ஸ் இந்த ஒர்க் அவுட் அப்படின்றத நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோடய இந்த சீசன் முடியறதுக்குள்ளே முடிஞ்ச அளவு ஐடியல் வெயிட் வரத்துக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா உங்களோட மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆகலைனா கூட உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிங்க. அதனாலவே கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் என்னோடய ஐடியல் வெயிட் வரத்துக்கு இந்த சீசன் முடியறதுக்குள்ளே. இன்றைக்கி 69வது நாள். என்னோட வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும் பொழுது இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 67 கிலோ 800 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.